ஸோ ஓகே கேஸ் பேக் தோணுது எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக ஒரு கண்டென்ட் போட போகிறோம். அதாவது நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, நம்ம பிரியாவை தான் பார்க்க போகிறோம். எஸ் யார் என்ன பிரியாவை பார்க்க போகிறாங்க பார்த்துக்குங்க, சார் சைட் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். இந்த இவர் தான் குடும்பராய். இவர் நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் சார் இருக்காரு. ஆமாம், மேலே குப்பத்தில் பிரியா ஒன்று இருக்குது, பிரியா தான் பார்க்க போகிறானுங்க. ரெண்டு பேரும் நேரத்துலேருந்து பிரியா பிரியாவை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. சார், அதான் நம்ம சேனல் இது ஒரு புது கண்டென்ட், என்னடா கண்டென்ட் அப்படின்னு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம போகலாம். எந்த இடம் அந்த இது எந்த இடம்ன்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். மேபி சில பேர் இந்த கண்டென்ட் ரிலேட்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும், அப்படி யூஸ் ஆகலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி நீங்கள் சேனல் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். சரி இப்போ வாங்க போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஆர்ட் சாரோட வண்டியை கட்டுற ஒரு வண்டி மாடிஃபிகேஷன் மாதிரி இருக்கிறதோ பாருங்க. இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்டு ரிவ்யூ அப்புறமா போடுறேன். இப்போது அவங்க விக்கியும் ஆர்ட் சார் வந்து என் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. நானும் ஸ்ரீதரும் வந்துட்டு ஆர்ட் சார் வண்டியில் வந்துட்டுருக்கோம் புது மாடிஃபைட் பைக்கில். குன்னார் இங்கே பிரேக் போட்டிருக்கோம், வர கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு ரைடு விட மாதிரி போட்டு நிற்கிறேன்லங்க. ஆமாங்க, அப்படி தாங்க. ஸோ உங்களை அங்கே சந்திக்க சுகேஷ் பார்த்தீங்கன்னா நடுவில் இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இடம் பேர்லாம் தெரில, இடம் பாருங்க வேற லெவலில் இருக்கு. லுக் அட் திஸ் பிளேஸ், எங்கள் பைக்ஸ் நிற்குது. இப்போ நம்ம கூட ஆர்ட் சார் சொல்லிட்டோம் ஆல்ரெடி, கொஞ்சம் ஃபோட்டோஷூட் ஸ்டேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம பிரியாவை பார்க்க போக வேண்டியது தான். இன்னும் நீங்கள் ஐடியா இல்லாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து நேரங்க நண்பர்களே, பாருங்க. கைஸ் இப்போ பார்த்தியா நம்ம வாட்ஸ்அப் ஃபோனில் தான் ஃபோனு கேமரா ஏதாவது கேமரான்றாரு. அப்போ தான் வீடியோ எடுக்க சொன்னார். நல்லா இது எப்படி ஒயிடாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. நான் பேசுறது கூட கேட்க தான் தெரியல, மைக்கும் போகலன்னு கொஞ்சம் தொலை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஒயிடாங்கல் இல்லைங்க, இது பேர் என்ன செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு. ஓ போகிற இன்னும் சிக்ஸில் பிளாக் பண்ணிட்டுருக்கேன். அங்கே இப்போ போகலாம். இன்ஸ்டா 360 கடையில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம். இதை நான் ப்ளூ பஸ்ஸில் போடுவேன் போட மாட்டேனா தெரிலங்க. போட மாட்டேன், வீடியோ போடுவியா தெரியலையே. வீடியோ எடுத்துருவோம், அதுவும் எடிட்டிங்கில் சொதப்பிடுவோம். கிளிப்ஸ் எடிட் பண்ணிக்கலாம், அப்போ எடிட் பண்ணிக்கலாம். கிளிப்ஸ் ஒழுங்காக எத்தனா வீடியோ போடுவேன். அப்படி பார்த்தா என்கிட்ட ஒரு சுமார் ஒரு அஞ்சாறு வீடியோ இருக்கு. அஞ்சாறு வீடியோ இருக்கு. நாளைக்கு நீ பெரிய ஆள்றா. நீ இங்கே பிரியா பார்க்க தான் வந்திருக்கோம். அதான் டைட்டிலே பார்த்தோம். அஞ்சு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர். ஏன் இது பிரியா இல்லைங்க, பேர் பிரியா தாங்க. பிரியா எக்ஸ்பிரஸ். இது ஜூனியர் பிரியா, சீனியர் பிரியா? சீனியர் பிரியா. அங்கே இருக்கும் மெயின் பிரியா. லேடி பிரியா அழகாக இருக்குங்க. ஜூனியர் பிரியா கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க என்ன பண்ண வரோம்னு. நான் பேசுறது கேட்குறதுல ஒன்று தெரிலங்க. நான் மைக்குன்றதையும் போடல, ஃபோனில் லாக் பண்ணிகிட்ருக்கேன். என் கேமரா ஒரு தூக்கம் போயிட்டார். பிரியா கிட்ட வந்துட்டோங்க. அப்படியே ஏங்க முறைக்குதுங்க, நான் பாருங்க. ஸோ வைஸ் பிரியா, இது என்ன பேர் தெரில. ஏய் நான் பேர் கேட்டேன் மேன், இவன் பேர் விக்னேஷ் வச்சுருக்காங்கள மாதிரி. நீங்கள் சொல்ல மாட்டேன். இந்த பாருங்க அப்படி இருக்கு. இருக்கு, திருப்புங்க ஃப்ரெண்டில், பத்துக்கு திருப்புங்க, பத்துக்கு திருப்புங்க. இதோ இதுதான் ஹால் தான் பாருங்க கைஸ். ஏய் உயிரை பண்ண வச்சுருக்கிறாரு. சமையா இருக்கு பாருங்க. அதை ரெண்டுத்துக்கு ஒன்றும் பேர் வைக்கல. ஓ மை காட், மாடு சினிமா பார்த்துருக்கீங்களா? ஹம்பு பாரா.
போன கப்ப போகுது. யோசிக்கோ நீ வாடி ஜல்லிக்கட்டுக்கு. என்ன கிட்ட வாங்க அவரே அள்ளிலுகிறாரு. அண்ணா இது வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்கம்மா காலை? இது நாலஞ்சு வருஷமா வச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த தெருவில் ப்ரைஸ் அடிச்சது இது? நஞ்சி கொண்டாபுரம். நஞ்சி கொண்டாபுரம். இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர் அவருடைய காலை தான் அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்களா? மொத்தம் அஞ்சு மாடு இருக்கு. அஞ்சு மாடுமே இப்போ ரேஸ் விடுவீங்களா? இப்போ மூணு ரவுண்டுன்றாங்களா, அது உங்களுக்கு பெனிஃபிட்டா எப்படி சொல்றீங்க? நல்லதுதான் நல்லதுதான். டைமிங் இப்போ மாத்திருக்காங்க. மூணு. ஸோ கைஸ் வி ஆர் பேக் வித் அவர் கேமரா. அவர் ஃபோன்லேயே வசதியாக இருந்து ஃபோன்ல எடுக்கிறாரு. உயிரை பணம் வச்சு எடுக்கிறாருங்க. செம்மையாக இருக்கு. அதை ரெண்டுத்துக்கு ஒன்றும் பேர் வைக்கலை. மாடு சினிமாட்டிக் பார்த்துருக்கீங்களா? இவர் சேனலில் போய் பாருங்க. கிடைக்கல, நெட்டே கிடைக்கலைங்க. சுத்தமாக நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. லைட்டிங் ஓகே, லைட்டிங் கரெக்டு. சுத்தமாக நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு சின்ன விலாக் தான். இந்த இடத்தோட லொக்கேஷன் மறக்காமல் போய் எடுக்கணும். லொகேஷன் எடுத்துகிட்டு போடுறேன். ரொம்ப நாளையெல்லாம் பேர் வராதிங்க. பேசுறது கேட்குது என்னோட தெரில. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.